வெல்கம் டு ஹேமாஸ் லாங்குவேஜ் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கான ஃபஸ்ட் டேர்மில் இருக்கிற போயம்ஸ் அண்ட் சிலபஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். நம்ம அதில் முதல்ல நாம் பார்க்க போகிறது ஆலமரத்தில் விளையாட்டு. ஆலமரத்தில் விளையாட்டு, அணிலே அணிலே கைத்தட்டு, குக்கு குக்கு குயில் பாட்டு, கொஞ்சம் கிளியே தலையாட்டு, குட்டி குரங்கே வாலாட்டு, குள்ள நரியே தாளாட்டு, சின்ன முயலே மேலங்குட்டு, சிங்க குட்டியே தாளந்தட்டு, எல்லாரும் தான் ஆடிக்கிட்டு, ஏலேலேலோ பாடிக்கிட்டு, ஒன்றாகத்தான் சேர்ந்துக்கிட்டு, ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கைவீசம்மா கைவீசு. கைவீசம்மா கைவீசு, பள்ளிக்கு போகலாம் கைவீசு, பாடம் படிக்கலாம் கைவீசு, கணிப்பொறி கற்கலாம் கைவீசு, கவிஞராகலாம் கைவீசு, அறிவியலை அறியலாம் கைவீசு, அறிஞராகலாம் கைவீசு, அறிவை வளர்க்கலாம் கைவீசு, அன்பாய் வாழலாம் கைவீசு, விளையாட போகலாம் கைவீசு, வெற்றி பெறலாம் கைவீசு, கைவீசம்மா கைவீசு. அடுத்ததாக பெயரை சொல்வேன். குடை, பாகற்காய், கல், தவளை, இலை, முட்டை, தலையணை, உருளைக்கிழங்கு, குடம், இளநீர், யானை, பை. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அதோ பாராய். குதித்து குதித்தே ஓடும் குதிரை அதோ பாராய், அசைந்து அசைந்து செல்லும் ஆனை இதோ பாராய், பறந்து பறந்து போகும் பருந்து அதோ பாராய், நகர்ந்து நகர்ந்து செல்லும் நத்தை இதோ பாராய், தத்தி தத்தி போகும் தவளை அதோ பாராய், துள்ளி துள்ளி நாமும் பள்ளி செல்வோம் வாராய். இந்த பாடலை இயற்றியவர் அழவல்லியப்பா. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது ஆவில் தொடங்கும் பெயர்களை கூறுவோம். ஃபஸ்ட்டு முதல் அதில் இருக்கிறது அம்மா, அப்பா, அனில், அம்மி. அடுத்ததாக இருக்கிறது ஆ அறிவோம், அரிசி, அம்மா, அண்ணம், அலைபேசி, அள்ளி, அனில், அப்பளம். அடுத்ததா சொல்லி பார்த்து இணைப்பேன். இப்போ அது பார்க்கலாமா? அம்மி, அனில், அம்பு, அருவி, அண்ணம், அரிசி. அரச இலை. அடுத்து போலாமா? இப்ப வட்டமிடுவேன். ஆள தொடங்குற எழுத்த வட்டமிடணும். அழகு, அருவி, அன்பு, அப்பளம், அம்மா. அடுத்ததா பார்க்கலாமா? அன்பான சிங்கம். அன்பான சிங்கம், அது ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டில் சிங்கம் ஒன்று இருந்தது. அது மிகவும் அன்பானது. குகையிலிருந்து வெளியே வந்தது. அப்போது மரத்தின் கீழே பசியோடு அமர்ந்திருந்த அணிலை கண்டது. சிங்கம் அணிலின் அருகில் சென்றது. அணில் பயந்து நடுங்கியது. சிங்கமோ அணிலுக்கு பழம் ஒன்றை கொடுத்தது. அணில் அன்புடன் நன்றி கூறியது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஆவில் தொடங்கும்
பெயர்களை கூறுவோம். முதல்ல நாம் பார்க்க போகிறது ஆலமரம், ஆந்தை, ஆடு. ஆ அறிவோம்ல, நாம் படிக்க போகிறது ஆமை, ஆடு, ஆப்பம், ஆறு, ஆலமரம், ஆந்தை. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சொல்லி பார்த்து இணைப்பேன். ஆடு, ஆந்தை, ஆயா, ஆறு, அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது ஆ எழுத்தை கண்டுபிடிப்போம். ஆ எழுத்து ஆடு, ஆறு, ஆலமரம், ஆட்டம், ஆந்தை. அடுத்து ஆலங்கட்டி மழையை பற்றின ஒரு சின்ன கதை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆலந்தூரில் ஃபஸ்ட்டு டாபிக் ஆலங்கட்டி மழை. ஆலந்தூரில் நேற்று மாலை மழை பெய்தது. தூறலாக தொடங்கிய மழை மாலை நேரமாக ஆக பெருமழையாக மாறியது. ஆடிக்காற்றோடு சேர்ந்து பெய்த மழையில் ஆலங்கட்டிகள் விழுந்தன. அதனை குழந்தைகள் அனைவரும் ஆர்வத்துடன் பார்த்தனர், ஆரவாரம் செய்தனர். அடுத்ததா ஆ எழுதும் முறை அறிவேன். இது நம்ம பேசிக்கில் நம்ம இதெல்லாம் எழுந்து பழகும்போது இதில் எப்படி ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்து அந்த ஸ்ட்ரோக்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா நிரப்புவேன். ஃபஸ்ட்டு முதல்ல இருக்கிறது ஆமை. ஆமை, இது அப்பளம், இது அணில், இது ஆலமரம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஈல தொடங்குற ஈவில் தொடங்கும் பெயர்களை கூறுவோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது இளநீர், இறகு, இட்டலி, இலை. அடுத்து ஈச்ச மரம், ஈக்கள், ஈட்டி. அடுத்ததாக ஈ அறிவோம். இப்போ ஈ அறிவோம்ல நம்ம பார்க்க போகிறது இலை, இஞ்சி, இட்டலி, இலந்தை. அடுத்ததாக ஈ நெடில் ஈ, நெடில் ஈ அறிவோம். ஈட்டி, ஈச்ச மரம், ஈசல். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது இணைப்போம். இணைப்போம்னா மேட்ச் பண்ணுறது. இது சின்ன ஈ இல்லையா, சின்ன ஈக்கு வந்து ஏற்கனவே அவங்க இட்டலி இணைச்சிருக்காங்க. நாம் இனிப்பு, இறகு. அடுத்து பெரிய ஈக்காக அவங்க இணைச்சிருக்கிறது ஈ. நாம் இணைக்க போகிறது ஈரம். அடுத்ததாக ஈட்டி.
அடுத்ததாக நாம் எழுதி பார்க்க போகிறது இ. சின்ன இ எப்படி எழுதுறதுன்னா இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நிரப்புவேன். இளநீர், ஈச்சமரம், இறகு, ஈசல். அடுத்ததாக அவங்க பாடலாம் வாங்க கொடுத்துருக்காங்க. உரலில் எண்ணெய் இடிக்கலாம், சாரி, உரலில் எல்லை இடிக்கலாம், உருண்டையாக பிடிக்கலாம், உறவுக்கெல்லாம் கொடுக்கலாம், உற்சாகமாய் உண்ணலாம், ஊர்வலமாய் போகலாம், ஊதாப்பூ பார்க்கலாம், ஊதல் ஊதி மகிழலாம், ஊஞ்சலிலே ஆடலாம். அடுத்து விளையாடலாம் வாங்க அப்படின்ட்டு இருக்கு. அது விளையாடுறது இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது உ. ஊ அந்த எழுத்துக்களை பற்றி பார்க்கலாம். உ அறிவேன் முதல்ல இருக்கிறது. உ உப்பு, உருளை கிழங்கு, உண்டியல், உழவர். அடுத்ததாக ஊ அறிவேன், ஊதல், ஊறுகாய், ஊஞ்சல், ஊசி. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது உ ஊ, அதுக்காக இணைப்போம். உலக்கை, உரல், உரி. அடுத்ததாக ஊ, ஊர்தி, ஊசி, ஊதல். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது ஊ ஊ எழுதும் முறை. ஜீரோ மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஓ ஓ எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்க்க போகிறது நிரப்புவேன். ஊதல், ஊஞ்சல், உண்டியல், உருளைக்கிழங்கு. அடுத்த நான் நம்ம பார்க்க போகிறது பாடலாம் வாங்க. அடுத்ததான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறது ஏ ஏ பாடலாம் வாங்க. எலி ஒன்று வந்ததாம், எருமை மீது நின்றதாம், எறும்பை அங்கே கண்டதும் எள்ளுருண்டை தந்ததாம். அடுத்ததாக பெரிய ஏ நெடிலியே பார்க்க போகிறோம். ஏணி மேலே ஏறலாம், ஏறி ஏறி இறங்கலாம், ஏழு பழங்கள் பறிக்கலாம், ஏழு வண்ணம் பார்க்கலாம். அடுத்ததாக ஏ அறிவோம், நாம் பார்க்க போகிறது ஏ அறிவோம். ஏ எலும்பு, ஏ எள்ளுருண்டை, எலுமிச்சை, எலி, எறும்பு. அடுத்ததா நெடில் ஏ அறிவோம். ஏழு, ஏலக்காய், ஏணி, ஏர். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது இணைப்போம். குறில் ஃபஸ்ட்டு குறியில் இணைச்சிட்டு அப்புறம் நெடில் போகலாம்.
குரில் ஏ எருமை. எட்டு எறும்பு. அடுத்த நெடில் ஏர் ஏணி. ஏலக்காய். அடுத்து எழுதும் உரை அறிவேன். நம்ம ஃபஸ்ட்டு எழுத போகிறது குறில் ஏ. அடுத்ததாக நெடில் ஏ. இப்போ நிரப்புவேன். ஏணி நெடில் ஏணி. குறில்களி. ஏலக்காய். எறும்பு. அடுத்ததாக நாம் தெரிஞ்சுக்க போகிறது ஐ. ஐ அறிவோம். ஐக்கு இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் ஐவர் ஐந்து, அவ்வளோதான் இருக்குது. அடுத்து ஓ ஓ. அடுத்து ஓ அறிவோம். ஓ அறிவோம்ல நாம் பார்க்க போகிறது ஓ ஒட்டகம். ஒளி பெருக்கி. ஒளிப்பான். ஒன்று. அடுத்தது நெடில் ஓக்கு ஓநாய். ஓலை. ஓடம். ஓனான். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது இணைப்போம். ஐ ஐவர். ஐ ஐந்து. ஓ ஒட்டகம். ஓ ஒன்று. ஓ ஓனாய். ஓ ஓடம். அடுத்ததாக ஐ எப்படி எழுதுறதுன்னு ஐ எழுதும் முறை. ஐ ஓ குறில் ஓ ஃபஸ்ட்டு. அடுத்ததான் நெடில் ஓ. அடுத்ததாக நிரப்புவேன். ஓனான். ஒட்டகம். ஐவர். அடுத்ததாக ஔ அறிவோம். ஔக்காக இருக்கிறது ஔ ஔவை. ஔடதம். அடுத்ததாக இங்கே இருக்கிறது நிரப்புவேன். ஔடதம். ஔடதம். ஔவை. அடுத்ததாக வரிசை முறை அறிவேன். வரிசை முறையில் உயிரெழுத்துக்கள் நாம் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஆ இ இ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. அடுத்ததாக அக். அக் அறிவோம். அக்குக்கான எடுத்துக்காட்டு எக்கு. வால். அக் ஆயுத எழுத்தை வட்டமிடுவேன். அக் அஃது ஒரு எஃகு வால்.
அடுத்ததாக ஆ முதல் அவ்வரை. அண்ணன் கையில் அலைபேசி. ஆற்றில் நீந்தும் ஆமை. இரவில் வந்த இடிமின்னல். ஈரமண்ணில் ஈசல். உருண்டு செல்லும் உருளை. ஊதா நிற ஊதல். அடுத்ததாக எல்லாம் செய்யும் எந்திர மனிதன். ஏற்றம் தந்த ஏவுகணை. ஐயம் கேட்ட ஐவர். ஒளிந்து நின்ற ஒட்டகம். ஓரம் நிற்கும் ஓடம். அவ்வை தந்த ஔடதம். சரி, இப்போ இது மேட்ச் பண்ணிடலாமா? அண்ணன் கையில் அலைபேசி. ஆ. ஆற்றில் நீந்தும் ஆமை. ஆ. அடுத்ததாக ஏ. ஏ கீழே இருக்கு இல்லையா? எல்லாம் செய்யும் எந்திர மனிதன். ஏற்றம் தந்த ஏவுகணை. அடுத்ததாக அடுத்ததாக ஐயம். ஓகே ஓகே, இது இந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கலாம் நாம. அதுக்கடுத்ததாக பார்க்க போகிறது உயிரெழுத்துக்கள் எல்லாம் சேர்த்து வச்ச மாதிரி ஒரு பாடல். அம்மா இங்கே வாவா. அம்மா இங்கே வாவா. ஆசை முத்தம் தாத்தா. இலையில் சோறு போட்டு ஈயை தூர ஓட்டு. உன்னை போல நல்லார் ஊரில் யாவர் உள்ளார். என்னால் உனக்கு தொல்லை ஏதும் இங்கே இல்லை. ஐயமின்றி சொல்வேன் ஒற்றுமை என்றும் பலமாம். ஓதும் செயலே நலமாம். அவ்வை சொன்ன மொழியாம். அக்தே எனக்கு வழியாம். இந்த ஒரு பாடலை நாம் கற்றுக்கிட்டோம்னாவே உயிரெழுத்துக்கள் எல்லாம் ஆர்டர் படுத்துறதுக்காக இதை நாம் இந்த போயமை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அ இ ஓ ஏ ஐ ஓ ஔ அக் எல்லாம் உயிரெழுத்துக்கள் எல்லாம் அடங்கிய பாடல் இது. இன்றைக்கி இதுவரையும் முடிச்சிடலாங்க. நாளைக்கு இன்னொரு நாள் மற்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.